பாருங்க, பலகாரம்லாம் வந்து பிரியாவுக்கு தீபாவளிக்கு செஞ்சிட்டோம். இதில் ஒன்றே ஒன்று தான் வந்து தட்டுவடை செய்யலை. தட்டுவடை தீபாவளிக்கு முன்னே பிரியா வீடியோலாம் எடுத்துச்சிங்களா, அதனால் எண்ணெய்தே அதிகமாக இருக்குன்னு தான் நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாம் கம்மி கம்மியாக தான் எடுத்துருப்போம். இது எல்லாமே வந்து அதிரசம் அரை அரை கிலோ தான், கம்பு வடை அரை கிலோ செஞ்சோம். சோமாஸ் வந்து ஒரு 300 கிராம் மாவு தான் போட்டேன், இவ்வளோ வந்தது. இது 1/2 கிலோ பச்சரிசி மாவு போட்டு நான் வந்து இந்த மாதிரி முறுக்கு செஞ்சேன், முள் முறுக்கு. அதே மாதிரி இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா செரின் கிச்சன் அவங்க எடுத்துன்னு வந்தாங்க, அதனால் நான் வேறு வந்து போட்டு இது பொட்டுக்கடல முறுக்கு. அவல் முறுக்குனா ரொம்ப பிடிக்கும் பிரியாவுக்கு, அதை செஞ்சு கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே அவங்க வந்து முறுக்கு எடுத்துன்னு வந்துட்டாங்களா, நேற்று வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஊருக்கு போகிறது, அதனால் முன்னாடியே வந்து முறுக்கு ட்ரெஸ்ஸு இந்த பாத்திரம் நான் கிளம்புற அன்னைக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம்மா. கடைசியில் நான் இன்னைக்கு கிளம்புறேன், ஆனால் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அக்கா, அதனால சரி முன்னாடியே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நேற்றே வந்து முறுக்கு தீபாவளி எங்க அம்மா செய்யவே இல்லைங்க, நான் செஞ்சதெல்லாம் காலி ஆயிடுச்சு. அப்ப இப்போ நான் முறுக்கு செய்யலாம் தான் நினைச்சேன், இப்போ எடுத்துட்டு வந்துட்டாங்க, நான் மறுபடியும் முறுக்கு செய்யுது. ஆமா, ஏன்னா இந்த பாத்திரத்துல போட்டு நீங்க இதுல பாதிதான் இருக்கு, மீதிய போட்டு நீங்க ஊத்துருங்க. ரொம்ப அநியாயங்கானா அது, ரொம்ப பெருசுலாங்கா. அதுதான் இவ்வளவு பெரிய ட்ரம்ல எப்படி அவ்வளவு 25 கிலோ முறுக்கு நாங்க எப்படி போட்டோம். இதுலயே 10 கிலோ அரைச்சு பிடிக்கும், இதுலயே 10 கிலோ இதுல கால்வாசி போட்டு மீதியில நான் காத்து நறுக்கி விடுறேன். அதனால பாரு எங்களுக்கு ஊருக்கு ஓகேவா?
நைட் வந்து இதுல முறுக்கு இதுல போட்டு கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு அவங்க காலையில ஊருக்கு போயிட்டாங்க. இது அவங்க கொடுத்த பாத்திரம் தான் அம்மா கொடுக்க போறாங்க. நான் வந்து இந்த பாத்திரம் வாங்கினேன், அரிசி போறதுக்காக வாங்கணும்னு சொன்னதுனால இது நான் பெருசா வாங்கி கொடுத்தேன். இது ஃபுல்லா வந்து பலகாரம் செஞ்சு கொடுக்கணும்னாங்க. பிரியா வந்து அவங்க மாமியார் வீட்டில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எல்லாம் சேர்த்து இது ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இவங்க ரெண்டு பேர் தானே ஊருக்கு இப்போ போகிறது இல்லாத எனக்கு லீவ் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு மாப்பிள்ளை கேட்டதுக்கு. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன் நான். இப்போ இந்த பலகாரெல்லாம் இந்த ட்ரம்மில் வச்சு அடைக்கிட்டு இந்த பாத்திரம்லாம் எடுத்துன்னு போனோம். அப்புறம் வந்து இன்னும் முக்கியமான கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிக்கிறேன், அதையும் பார்க்கலாம். நியூஸ் பேப்பர் எடுப்பியா, முறுக்கு மேலே அதிர்சலாக வச்சா மொத்தம் இது நமத்துடும். பலகாரம் துணிமணி எல்லாம் பேக் ஆகிடுச்சு. இப்போ இது என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது குக்கர் வந்து ஏற்கனவே நான் காமிச்சிருப்பேன், பிரியாவுக்கு ரெண்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, அந்த குக்கர் தான் இது. இப்போ ஒன்றா வந்து சீர்குலைக்கு வரல, வந்தோம் அந்த இது கூப்பிட்றதுக்கு வந்தோம்ல அப்போ போய் எதுக்கு எடுத்துன்னு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குக்கரு. ஆப்பக்கடாயம் நான் கொடுக்கல. பிரியா வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இல்லாதனால நான் ஏன் பிரியா எதுவுமே செய்ய வீடியோ போட மாட்டேங்கிற அரைச்சி ஆப்பம் செய்யலை இடியாப்பம் செய்யலைன்னு திட்டுவோம் அப்பப்போ நான். நீ எங்க வாங்கி கொடுத்த வாங்கி கொடுத்தன்னு எனக்கு வேணும்னு இப்படிலாம் சொன்னா எப்படிடா? இங்க வந்து ஒண்ணுக்கு ரெண்டு ஆப்பக்கடா இருக்கா? நான் இப்படிலாம் சொன்னா எப்படிடான்னு அப்படிலாம் இல்லைங்க. ஆப்பக்கடை வீட்டில் ஒன்று இருக்கு, இங்க அம்மா வந்து வாங்கினாங்க ஒன்று, அது எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லை பிரியா, இங்கே இருக்கு எனக்கு, உனக்கு இல்லை இல்லை செய்யறதுக்கு. இங்கே வந்தால் மட்டும்தான் ஆப்பம் செஞ்சு கொடுப்போம் செய்வோம், அவங்க வீட்டில் இருந்தால் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்களே. அதனால ஒரு ஆப்பக்கடாய் வாங்கினேன். இது மிக்சி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏற்கனவே இந்த மிக்சி தான். என்ன பேர் இது? ப்ரீத்தி ஜோடியா. ப்ரீத்தி ஜோடியாவா ஜோடியாவா? இந்த மிக்சி ஏற்கனவே நாங்கள் இதை தான் யூஸ் பண்ணினுக்கிறோம். பிரியாவுக்கு வந்து மிக்சி வாங்கி கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லரில் வந்து நாங்கள் சீட்டு போடுவோம் அப்பப்போ, ஒரு நாலஞ்சு வருஷமாக போட்டுனுக்குறோம் நாங்கள் அதில் போட்டு சின்ன சின்னதாக நாங்கள் பிரியா கல்யாணத்துக்கு வேணும்னு வாங்கி வைப்போம்ல. அப்போ இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் பெருசாக வாங்கும் போது அவங்களே மிக்சி கொடுத்துட்டாங்க. மேரேஜுக்கு தான், அதுதான் அதுதான் பிரியா கல்யாணத்துக்கு போய் நகை வாங்கும் போது அவங்க மிக்சி கொடுத்துட்டாங்க. சரி, அந்த மிக்சி இருக்கும் போது எதுக்கு வேஸ்ட்டாக இன்னொரு மிக்சி வேணாம் அப்படின்னு. அந்த மிக்சி என்னென்னா அந்த சின்ன கப்பு மட்டும் தான் வேலை செய்யுது, இன்னொன்று பெருசெல்லாம் வந்து அதை அரைக்க முடியலையா சரியாக. மாவு வந்து நான் தான் அரைச்சி எதுவுமே கொடுத்துன்னு இருப்பேன். எப்போவுமே நம்மளே கொடுக்க முடியுமா? சரி, வீடியோக்கெல்லாம் வேணும்னா எதாவது அரைச்சி செஞ்சு காமிக்கணும் பண்ணணும்னா பிரியா கிட்ட நல்ல மிக்சி இல்லை. அதனால் சரி இந்த மிக்சியை வாங்கி கொடுத்துடலாம், நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது தானே, சீர் கொடுக்கும்போது கொடுக்கணும். அதனால் இப்போ தீபாவளிக்கு இதையும் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக்சி வாங்கி கொடுத்து. ஏன்னா தீபாவளிக்கு வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. இதை வந்து கொஞ்சம் மாற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. உண்மையை பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அம்மா வீடியோவில் கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், நீங்கள் என்னம்மா கொடுத்தீங்க பிரியாவுக்கு கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் வந்து சொல்லணும், அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க 7ஆம் தேதி பிறந்த நாள் அன்றைக்கி கிஃப்ட் கொடுக்கறதுக்கு, ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் அண்ணா வந்து பிறந்த நாளுக்கு போய் அண்ணன் மிக்சியெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி. இல்லை, நாங்கள் வந்து மாப்பிள்ளைக்கு மோந்திரம் போடணுதான், மோந்திரம் வாங்கலாம் தான் இருந்தோம். அப்புறம் பிரியாவுக்கு வந்து வேணாம்மா மோந்திரம்லாம் இருக்குது, நாங்கள் போட்டதே அவங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு இல்லையா, அதனால் மோந்திரம் வேணான்ட்டாருன்னு சொல்லிட்டு காயினாக கொடுத்துருந்தாங்க. காயினாக கொடுத்துட்டோம். அப்புறம் மிக்சியும் வந்து சரி ஏதாவது எப்படி நம்ம சும்மா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மிக்சி வாங்கிட்டு வந்தோம் கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு. இவன் எங்கள் பையன் வந்துன்னு, ஏம்மா ஒரு நகை கொடுப்பாங்க துணி கொடுப்பாங்க வேறு ஏதாவது கொடுப்பாங்க, மிக்சி போயே தூக்கி கொடுப்பேன் கிஃப்ட்டுலாம் வாங்கிட்டு வந்தது அப்படியே காரில் அப்படியே ரிட்டர்ன் வந்து சரி இப்போ தீபாவளிக்கு ஒன்றா கொடுத்துடலாம். எனக்கு அன்றைக்கே அன்றைக்கும் தெரியாது வாங்கணும் தெரியாது. இங்கே வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரிய கிஃப்டா ஒன்று வருது, பெரிய கிஃப்டா வருதுன்னு சொன்னேன். ஆனால் எதுவுமே இல்லைல்ல, அது கொடுக்கலல்ல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் மிக்சி பாக்ஸ் பார்த்து, ஓ மிக்சி வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆமாம், இது வரைக்கும் தான் இப்போ தீபாவளிக்கு ஃபஸ்ட்டு வருஷம் நம்ம பிரியாவுக்கு தீபாவளிக்கு பலகாரம் சீருக்கு பொருள் துணிமணி எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ அவங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க. பிரியா எங்களை என்னுடைய சேனலில் இருக்கிற அத்தனை சொந்த பந்தங்களுக்கும் ஒரு பாய் டாட்டா சொல்லு பிரியா. பை பாய். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பொண்ணுக்கு சீர் செய்கிறீங்க ஃபஸ்ட்டு வருஷம்? நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது நான் பண்ணேன், உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இனிமேல் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி விதா செய்யணும் அப்படி பண்ணணும் இல்லை நீங்கள் பண்ணது கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, பாய்.